ஸ்லீவ் வரைய போகிறோம். நார்மல் ஸ்லீவ்னால் இந்த இதுவே நீங்கள் இப்படி திரும்பி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளீட்டு வச்சு பஃப் வச்சு நார்மலான ஸ்லீவ் உங்களுக்கு தைச்சு காமிக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இதை இப்படி மறக்கலாம் பத்தாது, நமக்கு நிறைய துணி தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி மடக்கிறோம். ஓகேவா? இப்படி மடக்கும் போது என்னென்னா, இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டில் உங்கள் ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு ஒரு இன்ச்சு பஃப்புக்காக தேவைப்படும். ஓகேவா? இப்போ நார்மலான ஸ்லீவ்னால் உங்கள் ஹைட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மடக்கிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக மடக்கி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறேன். பாதியெல்லாம் மட்டும் மடிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பஃப் வைக்க போகிறேன். பஃப்புக்கு வந்து மேலே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கனக்குள்ள நமக்கு 8.5 இன்ச் அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். 8.5 இன்ச் இருக்கணும். என் ஹைட்டு போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இருக்கணும் இந்த மாதிரி பஃப்புக்கு. ஓகேவா? நான் அப்படி பார்த்து மடிச்சுக்கிறேன். 8.5 இன்ச். ஓகேவா? வச்சாச்சா 8.5 இன்ச் இந்த கோடு வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கோடு ரெண்டையும் விட்டுருங்க. ஒயிட் காஃபீஸ் எடுத்துக்கிறேன். கீழேருந்து மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக, இந்த 1/2 இன்ச்லேருந்து உங்கள் கையோட நீளம் ஸ்லீவ் லென்த்து 6.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கோடு, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோடு. இப்போது இந்த கோடு தான் உங்கள் ஸ்லீவோட முடிகிற இடமா இருக்க போகுது. இனி இந்த கோட்லேருந்து கீழே கேப் ஹைட்டு மார்க் பண்ணும். கேப் ஹைட்னால் இந்த வளைவு எவ்வளோ நீளத்துக்கு வேணும்னு. அது வந்து இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ்னால் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளீட்டு வச்சு பஃப் வைக்க போகிறேன். இந்த ப்ளீட்டுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 5-6 இன்ச்சு வேணும். ஓகேவா? நடுவில் மட்டும் ப்ளீட் வர்றதுக்கு உங்களுக்கு ஃபுல் கையே ப்ளீட்டாக ரவுண்டு கையாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 8 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 5 இன்ச் மட்டும், ரொம்ப எனக்கு ப்ளீட் வேண்டாம், பஃப் வேண்டாம், அதனால் 5 இன்ச் மட்டும் ப்ளீட்டுக்காக கொடுத்துட்டு ஒரு கோடை போட்டுடுறேன். இனிமேல் இது கிடையாது என்னோட கையோட ஃபோல்டட் சைஸ் இதுதான். இதில் இருந்தால் என்னோடய வளைவு, இதில் இருந்தால் என்னோடய வெயிஸ்ட், என் கையோட ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? இப்போது இதிலேருந்து உங்களோட கேப் ஹைட்டு மார்க் பண்ண போகிறீங்க. என்னோட கேப் ஹைட் 3.5 இன்ச்சு. உங்களோட அப்பர் செஸ்ட்டு பை 10, என்னோடது 37/10னா 33.7 வரும். ஓகேவா? நான் 3.75 பண்ணலாம், 3.5 பண்ணலாம், நான் 3.5 பண்ணிட்டேன். கிளியராக? இப்போ நான் ஒரு கோடை போட்டுறேன். இப்போ இதுதான் நம்மளோட முடிகிற இடம். இப்போ இங்கே இருந்தால் உங்களோட ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறீங்க. என்னோட ஆர்ம் ஹோல் 8.75 பார்த்தோமா, அந்த 8.75 அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். பேக்கில் வரையும் போது 8.75 தானே வரைஞ்சோம், மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை இதையும் நேராக ஒரு கோடு போட்டுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கேருந்து இந்த 8.75 வரைக்கும் நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டர் லைன் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடக்கிறீங்க. மடக்கிட்டு அதோட சென்டர் லைனை மார்க் பண்ணுறீங்க. அடுத்து ஒரு சென்டர் லைன் இங்கேருந்து இங்கே வைக்கிறீங்க. இதுக்கு ஒரு சென்டர் லைனை கரெக்டாக மார்க் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ண சென்டர் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த இடத்துல கீழேருந்து மேலே இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே கீழே இந்த கோட்லேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இங்கேருந்து ரொம்ப சின்ன கையாக 1 மார்க் பண்ணுங்கள். இதோட பெரிய கையை 1.5, இன்னும் பெரிய கை 10-11 ஆர்ம் ஹோல் இருக்குன்னா 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணுங்கள். எதுக்காகனா டக்குன்னு இப்படி கோடு போட்டுறாமல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வந்து அப்புறமா இதை தொடணும், இந்த இடத்த தொடணும். ஓகேவா? இந்த கோடு நல்லா பாருங்க, இப்படி இருக்குல்ல, இதை வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து மெதுவாக போய் இந்த ப்ளஸில் நடுவில் கீழே இறங்கி இப்படி வரணும். வந்து இது இப்படியே மெதுவாக போய் இது தட்டுறோம். கோடு போட்டது விட்டுறாமல் ஒரு தடவை உங்களோட ஆர்ம் ஹோல் பாதி 8.75 தான் இருக்கான்றதை ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது லைட்டாக முன்ன பின்னே வர மாதிரி இருக்கும், அதனால் லைட்டாக ஒரு 8.75 தான் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 9 இருக்குது, நமக்கு தேவையானதே 8.75, அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி வளைவு போடும்போது லைட்டாக 1/4 இன்ச் பெருசாக தான் வரும், சிறுசாக வர வாய்ப்பில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
கீழே வந்து என் கை முடிகிற இடம் 13 இன்ச்சு, 6.5 இன்ச்சு உயரத்தில் என் கையோடது 13. அதனால் 13ல் பாதி 6.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இதை நான் ஒரு கோடு இப்போ போட்டேன். இனி தையலுக்கான மெஷர்மெண்ட்ஸை கொடுக்கணுமா? சைடில் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? பேக்கில் 2 இன்ச், அதனால் இங்கேயும் 2 இன்ச் தான் கொடுக்கணும். இப்போ மேலே சுற்றிலும் 1.5 இன்ச் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இந்த வளைவு என்னது, பேக்கோடது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம குடஞ்சி வெட்டணும். குடஞ்சி வெட்டுறது ரொம்ப இல்லை. இந்த இது இருக்கல, இந்த கோடு வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த கோட்டுக்கு அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. நடுவில் இருக்க இந்ததில் மட்டும் இங்கேருந்து கீழே 1.5 இன்ச் இந்த கோடை தொடணும். இங்கேருந்து இந்த கோடை போய் இப்படி தொட்டு திரும்பி இதோட ஜாயிண்ட் ஆயிடணும். அப்போ பாருங்கள், மெதுவாக போய் இந்த கோடை தொட்டு இதோட போய் ஜாயிண்ட் ஆயிடணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இப்போ நான் தையலுக்கான அளவு கொடுக்கணுமா? ஃபஸ்ட்டு இந்த நேர்கோட்டுக்கு மேலே 1.5 இன்ச், இந்த நேர்கோட்டுக்கு மேலே 1.5 இன்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கோடை முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வளைவுக்கு ஃபுல்லாக, இப்போ பேக்குக்கு வந்து நான் ஒயிட் கலர் சாக்பீஸ், இந்த பிங்க்குக்கு ஒயிட் கலர் சாக்பீஸில் 1/2 இன்ச் வைக்கிறேன். இங்கேருந்து 1/2 இன்ச், முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு வந்து இந்த கோடு தான். ஓகேவா? மெதுவாக இங்கேருந்து கீழே வந்து தொட்டுட்டு, தெரியுதா? இந்த பிங்க் லைட்டை மேலே போகிறதே தான், மெதுவாக வந்து கீழே தொட்டுட்டு ஓடிடுச்சா? இவ்வளோதான். இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்மளோட கரெக்டான கோடு இது, இதுதான் இப்போ நம்மளோட கரெக்டான கோடு, ரைட்டா? தையலுக்காக வச்சுருக்க கோடு இதுதான். இதுலேருந்து மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ப்ளீட்டு மட்டும், வெறும் மடிப்பு மட்டும் தெரிகிற மாதிரினா, நம்ம இதையே கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல வெறும் மடிப்பை மட்டும் வச்சு தச்சிடலாம். ஓகேவா? எனக்கு லைட்டாக பஃப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்மளோட கரெக்டான அளவு இருக்குல்ல, இதுலேருந்து மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மேலே மட்டும் பஃப்னு வேணாம், எனக்கு கீழேயும் பஃப்னு வேணும். அப்படியே பஃப்னு கையை இருக்குன்னா கீழே இந்த மாதிரி 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? தப்பு இல்லை, ரொம்ப கை பஃப்பாக இருக்கு, எனக்கு கீழே வேண்டாம். ஓகேவா? அவ்வளோ பஃப் வேண்டாம், மேலே மட்டும் எனக்கு லைட்டாக ஷோல்டர்கிட்ட மட்டும் பஃப்னு தூக்கிட்டு இருந்தால் போதும், கீழே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் மேலே 1 இன்ச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டேன், இதுதான் நம்ம கரெக்டான அளவு மேலே தையலுக்காக 1/2 இன்ச் வச்சோம். இது போக 1 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே இருக்கு இது ஃபுல்லாக பிங்க் லைனாக இருக்கனால இந்த ஒயிட் கலரில் நான் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த 1 இன்ச் வச்சேன்ல கோடை போட்டுக்கிறேன். இங்கேருந்து மெதுவாக போய் இந்த இடத்த தொடணும். இவ்வளோதான், தெரியுதா? இங்கேருந்து மெதுவாக போய் இதை தொட்டுருச்சு, இவ்வளோதான். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டையும் இதோட குடஞ்சி வெட்டி விட்டுறோம். இப்படி வரணும். ஓகேவா? இவ்வளோதான். வெட்டி எடுத்துடவா? சைடில் இந்த கோடு போட்டுக்கிறேன். அஞ்சு இன்ச்சு போட்டோம்ல, அவனுக்குள்ள ஒரு கட்டு, சென்டரில் ஒரு கட்டு, இங்கே தைக்க வேண்டிய இடத்துல ஒரு கட்டு, கீழே 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம்ல இங்கே ஒரு கட்டு, மறக்கக்கூடாது. திரும்பி ஃப்ரண்ட் வெட்டணுமா? அதுக்காக 2 கையிலையும் 1 1 மட்டும் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி குடஞ்சி வெட்ட போகிறேன். கை ரெடி. எப்பையும் கை வெட்டுற மாதிரி துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன படி இருக்கேன், ரெண்டு லைனிங் கிளாத்து, கீழே ரெண்டு மெயின் கிளாத் இருக்குது. நான் எப்படி பிரித்து வைக்கிறேன்னு பாருங்கள். இப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு கை கரெக்டாக லெஃப்ட்டுக்கும் ஒரு கை ரைட்டுக்கும் வரும். இப்போ நான் ஒரு லைனிங் எடுத்து வச்சுட்டு கீழே ஃபுல்லாக தூக்கிட்டு பின்னாடி வைக்கிறேன். ஒரு லைனிங், ஒரு மெயின் கிளாத், ஒரு மெயின் கிளாத், ஒரு லைனிங், இந்த மாதிரி செட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு செட்டை நான் பிரிச்சிடுறேன். ஒரு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நல்ல பக்கத்துக்கு மேலே அடித்து திருப்பணும் ரைட்டாக, எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு ஒரு கை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த கை எடுத்துக்கலாம். ஓகேவா, சுருட்டி வச்சுருக்கேன்னா. இப்போது இதை மட்டும் வச்சு நம்ம கீழே அரை இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருக்கோம், சுற்றிலும் அரை இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதுதான் ஸ்லீவ். ஒரு ஸ்லீவ் முடிச்சுட்டேன். இதோட ஃபினிஷிங் காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுக்கலாம், அந்த சைடு பார்த்து எல்லா ப்ளீட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவை விட ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கான்றதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடமும் எனக்கு பேக்கு ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கன்றதை செக் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு இதை வச்சு நான் இன்னொன்று ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா, எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணேன், பிரித்து வச்சேன்ல, பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது ரைட்டாக. இதில் கீழே அரை இன்ச்சுங்கிறது தையல் கொடுத்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே கையை ஸ்லீவை வச்சுட்டு ஸ்லீவ் முடிகிற இடத்துல இப்படியே அரை இன்ச்சை ஸ்ட்ரெயிட்டாக தைச்சு உள் பக்கமாக திருப்பிட்டு ப்ளீட் வைக்க போகிறோம். அரை இன்ச்சில் தைச்சதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை திருப்புகிறோம். திருப்பிட்டு லைனிங்கோட ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போடுவோம்ல நம்ம நார்மலாக, அது மாதிரி ஒரு தையலை போட்டு நம்ம உள் பக்கமாக திருப்புகிறோம். அப்போ நமக்கு வெளியில் எந்த தையலும் தெரியாது. உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம லைனிங்கை விட எக்ஸஸாக தான் மெயின் கிளாத் கட் பண்ணியிருப்போம். அப்போ நான் சுற்றிலும் ஒரு தையல் போடுறேன். தையல் போடும்போது இழுத்து வச்சு தைச்சிடாமல் ரெண்டையும் கையை வச்சு தேய்ச்சிட்டு அயன் பண்ணுற மாதிரி, லைனிங்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட் எடுத்துனா இதோட சென்டர் நோட் பண்ணுறதுக்கு குட்டியார் கட் கூட கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதுதான் ஃப்ரண்ட்டு. ஓகேவா, நம்ம வைக்க போகிற ப்ளீட் எல்லாமே இந்த டைரக்ஷன் ஃப்ரண்ட்டை பார்த்து இருக்கணும். இப்போ நான் சென்டர் நோட் பண்ணனா நேராக இருக்கும். ஓகேவா, ஃப்ரண்ட்டை பார்த்துருக்கா சென்டர் இந்த கோடு கொடுக்கேன் பாருங்கள். சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் ஒரு 3, 6, 7 ப்ளீட் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தான் கீழே வைக்க போகிறோம். சென்டரை பார்த்து இங்கேருந்து ஒரு 7 ப்ளீட் வேணும். 1 குட்டி குட்டியாக, 3, 7. ஓகேவா, இப்போ இந்த சென்டர் நோட் பண்ணியிருக்கேன்ல, இங்கேருந்து இங்கே இருக்குல்ல இந்த அளவு, இந்த அளவு வந்து நமக்கு கையோட ரவுண்டு ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்கு வேணும். இங்கேருந்து 6.5 ப்ளஸ் 2 இன்ச் 8.5 இன்ச் இந்த கோட்லேருந்து இங்கே முடிகிற இடம் வரைக்கும் வேணும். கரெக்டாக இருக்கா ரைட்டா? இதுவே நீங்கள் ஒரு 5 வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பெருசாக இருக்குன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி வரும். இந்த பக்கம் சென்டர்லேருந்து இங்கிட்டு 8.5 இன்ச் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம். ஓகேவா, 1, 2, 3, 4, 5, 6 இங்கிருந்து இங்க 6.5 ப்ளஸ் 8 ரைட்டா இருக்கா? முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணோம், இது ஃபுல்லாக இங்கிட்டு பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இந்த இடம் இருக்குல்ல இங்கேருந்து மேலேயே கரெக்டாக வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த ஃப்ரெண்ட்டை பார்த்தேன். ரொம்ப வீக்கு சத்தப்படாது, இந்த ஷேப் நல்லா மேலாகும். ஏற்கனவே இல்லாமல் கரெக்டாக சொல்லுவாங்க. வச்சது இப்போ நம்ம வச்சிருக்க வந்து ரஃபாக தான். ஓகேவா, இது வந்து பஃப்னு இருக்கா ரைட்டா, ரஃபாக வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சென்டரில் கரெக்டாக முடிச்சுக்கோங்க.
அடிச்சு நீங்க ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ரைட்டா, இதை எடுத்து மேல வச்சு பாருங்க. மேல இந்த இடம் ரெண்டு சேமா இருக்கும், இது வச்சு பாருங்க. நான் அது வந்து பாடி மெஷர்மெண்ட்டோட மேலே இந்த கரெக்டாக ரெண்டு சேமாக தான் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி நம்ம அந்த உடம்போட நம்ம ஜாயின்ட் பண்ண போகிற இருக்கும்ல அதோட செக் பண்ணுறேன்ட்டு தான் காமிக்கிறேன். தலைப்பு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா. இந்த கை நம்ம இப்போ தைச்சோம்னா இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு, ஓகேவா. ரைட்டாக இது ஃப்ரண்ட்டு வரும், பேக்கு சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டரை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது சென்டர், ரைட்டாக. அது மாதிரி இங்கே ஷோல்டர் தைக்கும் போது அரை இன்ச்சு போயிடும். இந்த சென்டரில் அடி வச்சுட்டு இப்படியே ஓரத்துலையே அடி வச்சு பாருங்க. லைட்டாக இது பெருசாக தான் இருக்குது, ரைட்டாக இருக்குன்னா லைட்டாக குட்டியாக அப்படி இப்படிட்டு வச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆ, திரும்பி ஒருக்க பார்ப்போமா. அரை இன்ச்சு ஷோல்டர் தைக்கும் போது போயிடும். இங்கே வச்சுக்கிறேன் இந்த கையில் வரல, இதை இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி நேராக ஒருக்க பார்க்குறேன். லைட்டாக இது பெருசாக தான் வருது, ஓகேவா. குட்டி எனக்குள்ள ஒரு பிளீட்டு எக்ஸ்ட்ரா வச்சோம்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட்ல பார்க்கணுமா, இதோட ஃப்ரண்ட் எதுன்னு பாருங்க. ஜாயின் பண்ணோம்னா கை இப்படி ஒரு நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சு பார்த்து, அதே மாதிரி இங்கே 6 இன்ச்சு தையல்ல போயிடுமா, ஃப்ரண்ட் இருக்கா, இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு பாருங்க. சேமா இருக்கா, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணலாம். இந்த இடம் இருக்குல்ல, நான் தையல் போட்டு தெரியுதா, இதை நம்ம அப்படி பஃப்னு வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வரும், ஓகேவா. இதில் இந்த இடத்துல ஒரு லேஸ் அட்டாச் பண்ணலாம், இல்லை நான் சேலையிலேருந்து கொஞ்சோண்டு பார்டர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை இங்கே அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணி கை முடிச்சிடலாம். வேலையை எப்பவுமே பேக்கை நான் கீழே மடிச்சிடுவேன், இப்படி வச்சிருவேன், விரிச்சு வச்சுருவேன். வச்சுட்டு இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட் வந்து நெக் எது ஆம் ஹோல் எது நமக்கு தெரியணும். கரெக்டாக நெக்கே நெக்கே இப்படி வைக்கிறீங்க, வச்சு தச்சு திருப்பினா நல்ல பக்கம் நல்ல பக்கம் வரணும். அடுத்து அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஃபஸ்ட் மேலே 6 இன்ச் தையல் கொடுத்துருக்கோமா, அந்த 6 இன்ச்சில் இப்போ நான் தைக்க போகிறேன். ஷோல்டர் தைக்கும் போது எப்போவுமே உள்ளேருந்து இப்படி வரணும், இந்த சைட்லேருந்து அங்கே போகக்கூடாது, ஓகேவா. அதே மாதிரி இதே வச்சுக்கோங்க. கை முன்பக்கம் குடஞ்சு விட்டேன், பிளீட்லாம் முன்னாடி பார்த்துருக்கா, இது முன்பக்கம் சென்டரு, சென்டர் கொடுத்த இடம் இந்த இருக்கா, இந்த இடத்த நீ கரெக்டாக வைக்கிறீங்க. தைக்க போகிறோம் அப்படி 6 இன்ச் தையல் கொடுத்தோமா, அதிலே தைக்க போகிறோம். பிளீட்டை இழுத்துடக்கூடாது, அப்படியே இருக்கிறது போலயே வச்சு தைக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடு